ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விலாப்பாக்கம் கிராமத்துக்கு அருகில் இருக்க திருப்பான் மலை எனப்படும் பஞ்ச பாண்டவர் மலை, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலையானது வேலூர் மாவட்டத்திலிருந்து சுமார் ஒரு அரை மணி நேரம் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இந்த மலையின் தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோயில் இருக்குது. மலைக்கு மேலே சமணர்களின் கல்படுகைகள், தந்திவர்மன் என்ற பல்லவர் மன்னர் காலத்தில் செதுக்கப்பட்ட அம்பிகை யக்ஷினி உருவமும் மேலே மலைக்கு மேலே இருக்குது. இந்த படிக்கட்டுகள்லாம் சமணர்கள் இந்த மலைக்கு மேலே போகிறதுக்காக அவங்களே செதுக்கிக்கிட்டது. இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான மதகுரு அவர்களோட தர்காவும் இந்த மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு. அந்த மதகுருவோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்கள் சீடர்களோட தர்காவும் இங்கே அமைஞ்சிருக்கு. ஹஸ்ரத் சையத் ஷாமீரான் வலி பாபா அப்படிங்கிறவரோட தர்கா ஆற்காடு நவாப் ஆட்சி செய்த காலத்தில் இங்கே இருந்த முக்கிய மதகுரு ஒருத்தர். அதனால் இஸ்லாமியர்கள் பலரும் இந்த மலைக்கு வராங்க, இந்த பஞ்ச பாண்டவர் மலைக்கு. இந்த சின்ன அறை வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் இருந்தே இருக்குது. இந்த மலைக்கு கீழே இருக்க அறை, இந்த தர்கா வந்து சுமார் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு அவர் நமக்கு சொன்னார். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த சமணர்களோட கல் படுக்கைகள், அதாவது அந்த பாறையிலேயே படுக்கைகள் அமைஞ்சிருக்கு. இதுதான் சிற்பங்கள், பல்லவர் காலத்தில் செதுக்கப்பட்ட சிற்பம். இங்கே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் கூட இருக்குது. அந்த கல்வெட்டுகளில் ராஜராஜ மன்னன் கூரம்பாடி கிராமத்தை சமணத்துறவிகளுக்கு காணிக்கையாக அளித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த கல்வெட்டில் பொதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம தொல்லியல் துறை சார்பில் இருக்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. இந்த மலைக்கு மேலே இதுதான் இருக்குது. அடுத்து வந்து மலைக்கு கீழே போனீங்கன்னா பல்லவர் கால குகை கோவில், பாறையிலே செதுக்கப்பட்ட குகை கோவில் கீழே இருக்குது.
உள்ள 6 தூண், வெளியே 6 தூண், மொத்தம் 12 தூண்களை கொண்ட ஒரு குகை கோயிலாக இந்த கோயில் இருக்குது. சமண சிற்பங்கள், சமணர்களின் ஓவியங்கள்லாம் இந்த பாறையில் இருக்குது, ஆனால் எல்லாம் அழிந்த நிலையில் இருக்குது. நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் அந்த தூண்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வரைபடங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ பாதியெல்லாம் அழிந்த நிலையில் இருக்குது. இப்போ வந்து தொல்லியல் துறை வந்து இதை பாதுகாத்துட்டு வராங்க. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.